ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகேந்திர சிங் தோனியோட வீட்டை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மகேந்திர சிங் தோனி 2017 மார்ச் மாதம் வரைக்கும் ஹார்மோ அப்படிங்கிற ஒரு பகுதியில் அடுக்குமாடி வீட்டில் தான் வசித்து வந்தார். 2016 ஜூலையில் தான் புது வீடு கட்டுறதுக்கு தோனி ஸ்டார்ட் பண்ணார். ராஞ்சியில் இந்த வீடை கட்டியிருக்காரு. இந்த வீடை கட்டுறதுக்கு மகேந்திர சிங் தோனி 1 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாரு. 2016 ஜூலையில் ஆரம்பித்து 2017 ஏப்ரல் மாதம் புது வீட்டுக்கு குடி போயிருக்காரு தோனி. புது வீட்டுக்கு குடி போகும் சமயத்தில் ஐபிஎல் போட்டிகள் நடந்துச்சு. ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் இடையான போட்டி. அதனால் தன்னோட வீட்டு கிரகப்பிரவேசம்க்கு கூட மகேந்திர சிங் தோனி போகலை. கிரிக்கெட் போட்டி முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் மட்டும் வீட்டுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்பவும் அணிக்கு திரும்பிட்டார். மகேந்திர சிங் தோனி ரொம்பவும் சின்சியரான ஒரு பிளேயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒரு பண்ணை வீடு பாணியில் 7 ஏக்கர் நிலப்பரப்பில் 7 ஏக்கர் நிலத்துக்கு நடுவில் இந்த வீட்டை தோனி கட்டியிருக்காரு. இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நீச்சல் குளம் இருக்குது, நவீன வசதிகள் கொண்ட ஜிம் இருக்குது, இன்டோர் ஸ்டேடியம் ஒன்று இருக்குது, தோனி வலைப்பயிற்சி மேற்கொள்வதற்கு தனி ஸ்டேடியம் ஒன்று இருக்குது. மகேந்திர சிங் தோனிக்கு பைக் மற்றும் கார் அப்படின்னா எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் அல்ட்ரா மாடல் பைக் கேரேஜ் ஒன்று வீட்டுக்குள்ளே வச்சுருக்காரு மகேந்திர சிங் தோனி. இந்த வீட்டுக்கு கைலாசபதி அப்படின்னு பேர் வச்சுருக்காரு மகேந்திர சிங் தோனி. தோனிக்கு நாய்கள் மேலேயும் ரொம்பவே பிரியம் அதிகம். அதனால் தன் வீட்டில் இருக்கக்கூடிய நாய்களுக்கென தனியாக இடவசதியும் அமைச்சு கொடுத்துருக்காரு தோனி. மகேந்திர சிங் தோனியோட வீட்டோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 90 கோடி ரூபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.